ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். 55 கிலோவுக்கு ஹல்வா பண்ண போகிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப டெம்ட் ஆகுது இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு சட்டிக்கு 27 to 28 கிலோக்குள்ளே வருதுங்க. 28 கிலோ மேக்ஸிமம் வந்துடும். உங்களுக்கு அதுவும் இல்லாமல் அதிகப்படியான பாதாம், முந்திரி எல்லாமே போட்டு காயல்பட்டினத்தில் ட்ரெடிஷ்னலாக செய்கிறாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நாங்களுமே எங்கள் வீட்டு மேரேஜுக்கு தாங்க இதை செஞ்சோம். அதுவும் இல்லாமல் 2 சட்டி செஞ்சதுனால 55 கிலோ வந்துச்சு. ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்ட்டு காயல்பட்டினத்தில் இவங்க செய்கிறத தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் சாப்பிட முடியாது. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அதுவும் இல்லாமல் வீட்லேயே நம்ம செய்ய வச்சு அவங்கள வந்து வீடியோ எடுத்துருக்குறோம். பட் ரொம்ப டாப்பாக பண்ணுறாங்க. நீங்கள் யாருமே இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவங்க உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இவங்களுடைய ஃபோன் நம்பர், பேர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் கடையில் செய்கிறாங்கன்னா செகண்ட் குவாலிட்டி நெய் தான் ஊற்றுவாங்க. அதாவது நெய்யோட தன்மை குறைஞ்சிரும். இது நம்ம எல்லாமே குவாலிட்டியாக போட்டிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சட்டிக்கு எவ்வளோ வேணுன்றது அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க மைதாவை நல்லா வந்து மாவு மாதிரி பிணைஞ்சிக்கிட்டாங்க. நம்ம பராட்டாக்கு மாவு பிணைவோம் இல்லையா, ஸோ அதை மாதிரி நல்லாவே பிணைஞ்சி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை எடுத்து இந்த வாளியில் நல்லா கெட்டிக்கிறாங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து கெட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மைதாவில் பால் எடுக்கிறாங்க. மைதா உப்பு இப்பு எதுவுமே போடாமல் தான் அவங்க மாவை பிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி அப்படி இப்படியும் போட்டு எடுக்கிறாங்க. இப்படி தாங்க மைதா மாவில் பால் எடுக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி 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 அவங்க பால் எடுக்க எடுக்க கடைசியில் மைதா செத்து போயிட்டுங்க. அந்த மைதையே எப்படி செத்துச்சின்னு பார்த்தா இவங்க உயிரையே எடுத்துட்டாங்கல்ல, அதனால் அது உயிரற்ற ஒரு ரப்பர் மாதிரி ஆயிட்டு. அந்த மைதாவில் ரப்பர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் பராட்டா இரட்டா போட்டுறாதீங்க, அவ்வளோதான். இந்த கடைசியில் இந்த உயிரற்ற மாவை நீங்கள் குப்பையில் தான் போடணும். இந்த பால் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். இதை எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட பால் தங்காமல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹல்வா சூப்பராக கிடைக்கும். ஹல்வா செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ஹல்வா சூப்பராக செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒளிவு மறைவில்லாமல் இந்த வீடியோவில் அவங்க எப்படிலாம் செய்யலான்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாலை எவ்வளோ தான் எடுப்பாங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த பால் நல்ல தண்ணி ஆகணுங்க, அப்போந்தான் அந்த பால் ஃபுல்லாக வந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ தெரியுதா இந்த மைதாவுடைய நிலைமை? இது அப்படி நம்ம குப்பையில் தாங்க வீசணும். தப்பி தவிர உங்கள் வயிற்றில் போட்டுறாதீங்க, அவ்வளோதான் ஸ்டொமக் பெயின் வந்துடும். பாலை சூப்பராகவே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பாலை நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஒரு நாள் முழுதும் ஊறுனா தான் இது ஹல்வாக்குள்ளே பாலை ரெடியாகும். என்னங்க பயந்துட்டிங்களா? இவ்வளோ பாதம், இவ்வளோ முந்திரி, இவ்வளோ அக்ரோட்டு, இவ்வளோ போட்டாமா, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களா? இது தாங்க காயல்பட்டினம் ட்ரெடிஷ்னல் ஹல்வா. இதோட டேஸ்ட்டே வேறு லெவல். இப்போ மறுநாள் ஆயிட்டுங்க. இப்போ வந்து அவங்க லெமன் எல்லாத்தையுமே கட் பண்ணி சார் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ பாலுமே ரெடியாகி சூப்பராக வந்திருக்குது. அது இப்போ எப்படின்றத உங்களுக்கு காட்டுவாங்க. இப்போ முந்திரி எல்லாமே உடச்சி போட்டுக்கிறாங்க. பாதம், முந்திரி எல்லாத்தையுமே நொறுக்கி அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாதம், முந்திரி, நெய் இதெல்லாம் பார்த்தாலே வாய் ஊறுதா. இப்போ பாருங்கள், நம்ம காட்டின சொன்ன இல்லையா ஊற வச்ச பால், அதை வந்து என்ன செய்கிறாங்க, மேலுள்ள தண்ணியை அப்படி வடிகட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு பெரிய கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. அதில் இப்போ வாங்கி வச்ச சக்கரை அவ்வளோத்தையுமே கொட்டுறாங்க. அது எத்தனை கிலோன்ற அளவு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் ஹல்வா செய்கிற மெத்தடுங்க. சக்கரைப்பாகு நல்ல சூடு ஏறினதும் அதை ஓரளவுக்கு காய்ச்சி கரைச்சிட்டு தான் மாவை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறமா இதில் சேர்ப்பாங்க. நம்ம வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை இனி தான் கலக்குவாங்க. இப்போ சக்கரைப்பாகு நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த வாளியை இப்போ பாருங்கள், பாகு நல்லா கிளறி விட்டு கரைச்சிட்டாங்களா. இப்போ வந்து அந்த மாவையுமே கிண்டி விட்டுக்கிறாங்க. எனக்கு திக்காக இருக்கும்ல. இப்போது மைதா மாவு பாலை வந்து கலந்தாச்சு. இதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கிறாங்க.
இதோட இந்த லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, இதையுமே அவங்க வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. அந்த கொட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா என்ன செய்கிறாங்க, ஊற்றி விட்டுருவாங்க. லெமன் ஜூஸையும் ஒன்றாவே ஊற்றி அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பேஸ்ட் மாதிரி பதத்துக்கு வரும். இவங்க இந்த தொழிலை ஒரு 50 வருஷமாகவே பண்ணிட்டு வர்றாங்க. அதாவது இவங்க பண்ணி ஒரு 30-40 வருஷம் ஆகுது. இவங்களுடைய மாமனாரும் இந்த தொழிலை தான் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியாகவே ஒரு 75 இயர்ஸாக இந்த தொழில் தான் பண்ணுறாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது, பட் கிண்டுறது தான் ரொம்பவே சிரமமானது. இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இதை வந்து 3 லேயராக பிரித்து வச்சுருவாங்க. ஒரு 2 லேயருக்குள்ள மாவு வந்து எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு அதை ஒவ்வொரு லேயராக கிண்டி கிண்டி ஊற்றுவாங்க. அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதோட பதம் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க அள்ளி வச்சுருவாங்க ஒரு 2 லேயருக்குள்ளதை. இதுதான் சரியான பதம். இப்படி தான் வந்து 2 லேயருக்குள்ளதை அள்ளி வைக்கிறாங்க. இந்த ஹல்வாக்கின்றது அப்பாவும் மகனும் தான், இவங்க அப்பாவும் மகனுமாக தான் சேர்ந்து இந்த ஹல்வாவை செய்கிறாங்க. இப்போது கிண்டி கிண்டி கொஞ்சம் அடிலாம் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் தான் நம்ம நெய் ஊற்றணும். நெய் ஊற்றுறத பார்த்து கொஞ்சம் பயந்துடாதீங்க, ஏன்னா ரொம்ப நிறையவே ஊற்றுறாங்க. இந்த மாதிரி எடையடையாக நெய் ஊற்றி ஊற்றி கிண்ட சொல்ல தான் அது ஒட்டாமல் அதோட பதத்துக்கு வரும். அந்த பதம் கரெக்டாக வர சொல்ல அவங்க வந்து பன்னீர், அதாவது எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றுவாங்க. என்ன ஃப்ளேவரில் ஊற்றுவாங்கன்னா ஒரே இது தான், வெண்ணிலா ஃப்ளேவரில் தான் ஊற்றுவாங்க. ஹல்வாலேயே 3 பதம் இருக்குதுங்க. நமக்கு எப்படி வேணுன்றதை அவங்கக்கிட்ட சொல்லிட்டோன்னு சொன்னால் அவங்க அந்த பதத்தில் ஏற்பாடு பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. கொஞ்சம் நார்மலாக உங்களுக்கு திக்னஸ் இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி, இன்னும் கொஞ்சம் நல்ல சௌ மிட்டாய் மாதிரி நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கேற்ற மாதிரி அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த எசன்ஸ் ஊற்ற போகிறாங்க, அது கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்குவாங்க. இதை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கலர் தேவையோ அது கொஞ்சம் போடுவாங்க. இப்போ பத்தலைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுறாங்க. எடையடையாக கொஞ்சம் நெய் ஊற்றி ஊற்றி கிண்ட சொல்ல தான் அது இலை பதமாக நல்ல ஒரு பாருங்கள். இப்போ அவங்களுக்கு தெரியுது இந்த பதம் கரெக்டான பதம்னு. இப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ணுற போகிறாங்கன்னா கொஞ்சோண்டு கலர் போடுறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை போட்டு நல்லா பரட்டி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாதாம் முந்திரி போடுவாங்க. நம்ம வந்து இதிலையே சேர்க்குறனாலும் சேர்க்கலாம், இதை இறக்கி வச்சும் சேர்க்கலாம். ஒரு சட்டி ஹல்வாக்கு 13 கிலோ சர்க்கரை போடணுங்க. அது மட்டும் இல்லாமல் 3.5 கிலோ மைதா. இப்போ வந்து சூப்பராக கலக்கலாக உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நாம் கேட்ட கரெக்டான பதம். இப்போ பாருங்கள் முந்திரியை கொட்டுறாங்க. இப்போ அதோட இந்த முந்திரி மட்டும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் பாதாம் எல்லாமே கொட்டுவாங்க. இப்படி அப்படின்னு பெரட்ட சொல்லையே வாசனை ரொம்பவே தூக்குதுங்க. உங்களுக்கு நான் அளவு சொல்லிடுறேன். ஒரு சட்டி ஹல்வா வந்து மொத்தமே ஒரு 28 கிலோ வருங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வந்து 13 கிலோ சேர்க்கணும், மைதா 3.5 கிலோ, நெய் 5.5 கிலோ, பாதாம் 2 கிலோ, முந்திரி 5.5 கிலோ, பிஸ்தா 1.5 கிலோ, அக்ரோட் 1 கிலோ, எசன்ஸ் வந்து 2 பாட்டில் ஊற்றினா போதும், ஏலக்காய் 50 கிராம், எலுமிச்சப்பழம் வந்து 12 பழம் போடணுமா. இது எல்லாமே நம்ம கரெக்டாக அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டா போதும், அவங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இந்த ஹல்வா வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்தாலே எல்லாத்துக்குமே செய்ய தெரியும், பட் செய்கிறதுன்றது கொஞ்சம் கிண்டுறது எல்லாமே கஷ்டமான வேலை. நம்ம அவங்கள வச்சு பண்ணாங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே அள்ளி வச்சுருந்தாங்க இல்லையா மாவு, அதை வந்து செகண்ட் லேயருக்கு இப்போ தயார் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த செகண்ட் லேயருக்கு ஓரளவுக்கு மாவு எடுத்தாச்சு. இதில் போதுமான அளவுக்கு நல்லா கிண்டிட்டு மறுபடியும் அதே மாதிரி நெய் ஊற்றுவாங்க. அதே மாதிரி கலர் சேர்த்துட்டு இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பிஸ்தா கலர் சேர்த்துருக்காங்க. இப்போ அதோட பிஸ்தாவையும் போட்டே கிண்டுறாங்க. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரணும்னா நெய் அதிகமாக ஊற்றணுங்க. அப்போந்தான் இது சட்டியில் ஒட்டாமல் நமக்கு சூப்பராக வரும். பார்க்கவும் ரொம்ப கலக்கலாக அழகாக இருக்குல்ல. இந்த ஹல்வாவுமே பதம் கரெக்டாக வரப்போகுது. இப்போ வந்து இதோட சட்டியை இறக்கிட்டு தான் இதில் வந்து பாதமும் முந்திரியும் சேர்ந்து கலக்கிறாங்க. இப்போ இது செகண்ட் லேயர். இனி 3rd லேயர் பண்ண சொல்ல இதே மாதிரி தான் அதுவும் பண்ணுவாங்க. என்னங்க இவ்வளோ பாதம் இவ்வளோ முந்திரி போட்டால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்னு நினைக்கிறீங்களா?
இதெல்லாம் எப்போமாவது ஒரு தடவை கொஞ்சமாக எடுத்துக்கிறது தானே, அதனால் ஒன்றுமே பண்ணாது. ரொம்ப டேஸ்டியான ஹல்வா ஒன்றா. நீங்கள் காயல்பட்டினம் விசிட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், இந்த டேஸ்ட்டு தெரியும். பட் வீட்லேயே செய்கிறதுனால இது வந்து குவாலிட்டி எல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது வேணும்னு தேவைப்படுதோ அவங்க இவங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க செஞ்சு உங்களுக்கு பேக் பண்ணி கூட அனுப்புவாங்க. இவங்களுடைய மொபைல் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ தேர்ட் லேயர் ரெடி ஆகுது, தேர்ட் லேயரும் அதே மாதிரி தாங்க. என்ன ப்ளஸ் எடை எடையாக வந்து அவங்க வந்து நெய்யும் ப்ளஸ் அந்த எசன்ஸு அதுக்கப்புறம் கலர் இந்த மூணு இடையில ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் அது கிண்ட 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 ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யை ஆட் பண்ணி கிண்ட சொல்ல ரொம்பவே ஸ்மெல்லு தூக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சட்டி ஹல்வாவோடையது தான் பார்க்குறீங்க, இன்னொரு சட்டி இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இவ்வளோ கிண்டுறீங்கன்னு கேட்குறீங்களா? இது கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸ்லையும் போட்டு அழகாக பேக் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி. ஃபஸ்ட்டு லேயர் எல்லோ போட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் க்ரீனு, தேர்ட் லேயர் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர். இப்போ ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பார்க்க அந்த வெட்டினோன்னா ஹல்வா பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த ஹல்வா. இப்போ இதில் கொஞ்சோண்டு பிஸ்தாவை மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. சட்டியை இறக்குனதுக்கப்புறம் வந்து முந்திரியையும் பாதத்தையும் மிக்ஸ் பண்ணி இனி தேர்ட் லேயர் ஊற்றிடுவாங்க. ஊற்றி அப்படியே ஒரு உருண்டை அப்படியே ஆற விட்டுருவாங்க. எறும்பு வந்துடக்கூடாதுன்றதுனால ஒரு உயரமான இடத்துல அந்த ஹல்வாவை வச்சுருவாங்க. அப்போ தான் பார்க்க அது ஆறி ரொம்ப நல்லாயிருக்கும். எம்மியான டேஸ்ட்டில் ஹல்வா சாப்பிடணும்னா அது காயல்பட்டினம் ஹல்வா தாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த காயல்பட்டினம் ஹல்வாவுக்கு ஈடு வராது. நீங்கள் காயல்பட்டினமோ திருநெல்வேலியோ வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஹல்வா சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஹல்வாவை ரெடி பண்ணி அவங்ககிட்ட ஒரு கட்டிலில் வச்சுட்டாங்க. இது இப்படியே ஆற விட்டுருவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு பேப்பர் வச்சு மூடி வச்சுருவாங்க. இப்போ ரெண்டு சட்டி உள்ள ஹல்வாவும் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை அப்படியே ஆற வச்சுட்டு மறுநாள் வந்து கட்டிங் போட்டு ஒவ்வொன்றையும் பாக்ஸில் பேக் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் கல்யாணத்துக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, இந்த பாக்ஸோடு அப்படி கிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குதுல்ல. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாக்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேக் பண்ணாங்க. இந்த 300 சில்வர் பாக்ஸ் போக மீதமுள்ள ஹல்வாவையும் சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு பேக் பண்ணியாச்சிங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.